நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த கொட்டாம்பட்டி நரசிம்மன் பேரை சொன்னா குண்டர்கள் கொலை நடுக்கி பயப்படணுமே தவிர போலீஸ்காரன் நீ எதுக்காக இப்படி பயப்படுற? சரி, கான்ஸ்டபிள்ங்கிறவன் தன்னாட்டா இருக்கணும். அப்படி பசங்களை எப்படி டீல் செய்யணும்னு ஏண்டா என்ன துணிச்சல் உங்களுக்கு? இந்த கொட்டாம்பட்டி நரசிம்ம கட்சியில பண்ணா ஆந்திர அவ்வளவு பொறிச்சிங்க தொடர் அடுக்குவாங்க, கர்நாடகா அப்படிங்க கப்டிப்பிட ஆயிடுவாங்க. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டுல அதுவும் நான் வேலை செய்யற இந்த ஏரியாவில் அப்படி இசை நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா மீசைய முறிச்சிக்கிட்டு இருக்கியா? உள்ளாக்கி மீச ஒரு கேடாடா? பாத்தியா, ரவுடி பசங்களுக்கு நம்மள பார்த்தா மூத்துறோம். அது மூத்தம் இல்ல சார், கவர்மெண்டோட சுத்தமான அமிர்தம் சாராய பாக்கெட்டு. நாயாட்டம் ஓப்பம் பிடிக்கிற நீ யாரு? வாய் நான் தான் சார், அம்மாவா சார்? நீ அம்மாவாசியோ ஆனியன் தோசியோ எவ்வளவு இருந்தா எனக்கு முன்னாடி வா. இருக்க சார் ஆச்சாரிங்க சார், பேச கொஞ்சம் டேன் பண்ணுங்க. ஆஹா, இப்படி இந்த ஆங்கிள் பார்த்தா அச்சு அசல் ஜனகராஜ் மாதிரி இருக்கீங்க. ஜனகராஜ் அட்டன் நான் இருக்கேன்னு சொல்லாதா? ஜனகராஜ் தான் என்ன மாதிரி இருப்பாரு? அது சரி, இந்த விஷயத்தை ஏன் கத்தி சொல்ற? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே? ஒண்ணு இல்ல சார், நீங்க அழகனுக்கும் அழகனாச்சே. இல்ல இப்பவே உங்களுக்கு குறைஞ்சது நாலஞ்சு மேரேஜ் ஆகுது ஆயிட்டு இருக்கணும். 45 வயசு ஆகி இன்னும் உங்களுக்கு ஏன் மேரேஜ் ஆகல சார்? பாயிண்ட்ல அடிச்சுட்டா, இப்ப என்னோட பிக் பாயிண்ட்ல அடிச்சுட்டா. சார் வேதனைப்படாதீங்க சார, அழாதீங்க சார். எனக்கு ஏழு தகச்சிங்கடா, எல்லாருக்கும் மேரேஜ் பண்றதுக்குள்ள எனக்கு வயசாயிடுச்சுடா. இப்ப எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகலடா. கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு மேரேஜ் செய்யற பொறுப்பு என்னது சார்? ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் என்னால செஞ்சு வைக்க முடியலனா என் உத்தியோகத்தை ராஜினாமா செஞ்சுட்டு போயிடறேன் சார். மேரேஜ் நடக்கு சார், எனக்கு தெரிஞ்ச சுவாமிஜி ஒருத்தர் இருக்கார் சார், அவரோட ஆசீர்வாதம் இருந்தா டெய்லி ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் சார். வாங்க சார். கொட்டாம்பட்டி நரசிம்மா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமி? பேர் மட்டும் இல்லையடா முட்டாள், பேச பார்த்தே பயன்படாது. இங்கு துடித்துக் கொண்டிருக்கும் நிலைமையை பற்றி கூட என்னால் சொல்ல முடியுமடா. உனக்கு திருமணமாகும் யோகமே இல்லையடா. கவலைப்படாதீங்க சார், கவலைப்படாதீங்க. உனக்கு கன்னி தோஷம் உள்ளதடா. சாமிஜி, நான் இந்த உலகத்துல வாழறதே அதுக்காகத்தான். ஒரு நாள், ஒருவேளை இல்ல ஒரு நிமிஷம் ஆவுது நான் அந்த சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேணும் நான் சன்னியாசம் வாங்கிட்டு உங்களுக்கு சிஷ்யனா வந்துடுறேன். சுவாமிஜி, இந்த தோஷம் போறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி நம்ம சாருக்கு நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. புரோக்கர் பயல் என்று நினைத்தீர்களா மூடர்களே? இனி நீ இவனுக்கு புரோக்கராகவே வாழ கடவா. அப்ப என் பிரச்சனைக்கு என்ன வழி சாமி? உனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றால் ஒரு கன்னி பெண்ணுடன் சில்வாத்திரி நடக்க வேண்டுமடா. ஆமா, திருமணத்திற்கு முன்னால் முதலிரவு நடக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த பெண்ணுடன் உனக்கு திருமணம் நடக்கும். சரிங்க சுவாமி, இனிமே நாங்க அதே வேலையாயிருப்போம். சொல்லு
அந்த விஷயத்த சொல்லிட்டு நான் சொன்னது நல்லா இருக்காது, நீங்களே சொல்லுங்க. உதவி செய்ய வேண்டிய நேரத்துல ஓரம் கட்டுறிய. அதுல சார் இப்படி நீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி எங்களுக்கு புரியும்? அது சரி, பொண்ண புடிச்சிருக்குல்ல, பொண்ண புடிக்காம போறதுக்கு என்ன இருக்கு? பொண்ணு பளிங்கு பொம்மை. பொம்மையா? என்னங்க, ஒரே ஒரு பொண்ணுதான், இருக்கிற ஆஸ்திக்கெல்லாம் ஒரே வாரிசு. ஆஸ்தி வரதட்சணைங்கிற பேர்ல கட்டிக்கிற பொண்ணும் கொடுமைப்படுத்துறோம் இல்லைங்கண்ணா. சரி, இன்னும் எதுக்காக யோசிக்கிறீங்க? உடனே தாம்பழத்தை மாத்திக்குவோம். நம்ம பாசுக்கும் உங்க பொண்ணுக்கும் மேரேஜ் நடக்கணும்னா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே முதல்ல நடத்தி வைக்கணும். கரெக்ட்டா சாமிஜி சொல்லிருக்காருல்ல? என்னது, மேரேஜுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட்டா? நைட் இல்லாட்டி போனா டேவல கூட வைக்கலாம். என்ன சொல்றீங்க மாமனாரா, நடத்திடலாங்களா? காரியத்தை நடத்த சொன்னா கைமா பண்ணி அனுப்பிச்சிட்டாருங்களே. ஐயோ ஐயோ, ராஸ்கல், எல்லாம் உண்டால வேண்டாம். என்ன விட்டுருங்க பாசு, பிரமாதமான ஐடியா. ரோடும் பஸ் ஸ்டாண்டும் கரெக்டா நடக்கல சார். இந்த பார்க்கல தனியா இருக்கிற ஒரு பொண்ண பார்த்து லவ் பண்ணி சில்காத்திரி நடத்துங்க சார். ஐயோ சார், எல்லாரும் ஜோடி ஜோடியா பேசி பேசி லவ் பண்றாங்க ஐயா. இந்த உலகத்துல என்ன தவிர எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஐயா, ஒருத்தர் கூட தனியா இல்லையா? ஒட்டியா கட்டி போட்டேஷன் வராதா? எனக்கு மேரேஜுங்கிற யோகமே இல்லையா? என் இளமைங்க இளவு காத்த கிளியாட்ட முடிய வேண்டியதானா? ஐயோ வேதனைப்படாதீங்க சார், வேதனைப்படாதீங்க. அறிவு கட்டவிட எனக்கு மேரேஜ் ஆகலன்னா கூட பரவாயில்லடா, அட்லீஸ்ட் ஒரு கன்னி பொண்ண தொடர அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கலடா. இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நான் செத்து போறேன். எங்க கயிறு? ஏன் கற்ப பறி கொடுத்த மாதிரி ஆளுறீங்க? என்னோட கற்பு போலேன்னு நான் ஆளுறேன். கற்பே போயிருந்தா எனக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு மேடா. அப்பா சார், என்னடா தனியா ஒரு பொண்ணு யாருக்காக வந்தாலும் என்னமோ, எவனோ வந்து அதிர்ஷ்டசாலி. இந்த அதிர்ஷ்டசாலி நீங்களா ஏன் இருக்க கூடாது சார்? நிஜமா? ஆமா சார், அங்க பாருங்க, அந்த பொண்ண பார்த்தா நிச்சயம் உங்களுக்காகவே வந்த மாதிரி இருக்கு சார். போங்க சார், ப்ரோசீட். எக்ஸ்கியூஸ் மீ, என்னங்க நீங்க யாருக்காவது வெயிட் பண்றீங்களா? இல்லையே. நீங்க தப்பா நினைச்சிக்கலன்னா உங்க பக்கத்துல நான் உட்காரலாங்களா? தேங்க்யூ. இன்னொரு விஷயம் கேட்கணும். உங்க கிட்ட நான் வரலாங்களா? வந்துக்க. இன்னொரு விஷயம் என்ன, உங்க கை மேல என் கைய வைக்கலாங்களா? வச்சுக்க. ஐயோ சுவாமிஜி, என் ப்ராப்ளம் சால்வ் ஆகி போச்சு. ஐயோ சுந்தரி, சுந்தரி, சுந்தரி ஏண்டா, எங்க கொட்டாம்பட்டி நரசிம்மன் சார் ஹெட் கான்ஸ்டபிளா வேலை செய்யற இந்த ஏரியாவில கன்னி பொண்ணுங்களை கலாட்டா செய்றீங்களா? என்ன துணிச்சல்டா உங்களுக்கு? லேசா ஒரு அற விட்டதுக்கு இப்படி கத்துற? இதே எங்க கொட்டாம்பட்டி நரசிம்மன் சார் அரைஞ்சிருந்தா ரத்தம் கக்கி செத்துருப்பேன். ரத்தம் கக்குவாங்களாம். அவ்வளவு பலசாலியா அவரு? ஏன் டவுட்டா இருக்க? ஜாய் கொட்டாம்பட்டி நரசிம்மன்.
மூஞ்சி மேல இப்படி பாம்பு படை எதுக்குடா? அவன் பாம்பு படத்தை வரைஞ்சானே, நீ தேள் படத்தை வரைஞ்சிக்கடா. உங்க மேரேஜ நான் நடத்தி வைக்கிறேன். இல்ல, நம்ம ரெண்டு பேருக்கும். அவரு நம்மளை கண்டுபிடிச்சிட்டாருன்னா நம்ம எலும்ப முடிச்சு உத்தியோகத்துல இருந்து தூக்கி போட்டுருவாரு. நீ கொடுத்த ஐடியாவில தானடா நான் மாட்டிக்கிட்டேன். ஐடியா கொடுத்தா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. குசு குசுன்னு பேசிட்டீங்க. தனியா நான் மார்னிங் வாக்கிங் போறப்ப என்ன மர்டர் செய்யலான்னா நாங்க செய்ய மாட்டேங்க. தவக்கல பொம்மை புள்ளிங்க விளையாடுவாங்க. கண்ணாடி பாட்டி மாப்பிட்டுக்கோங்க. தி கான்ஸ்டபிள், எஸ் சார். இந்த டிரஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அவுத்து எங்க வீட்டுக்கு அனுப்பிவிங்க. தப்பு நடந்து போச்சா? என்னாச்சு சார்? நான் இன்னைக்கு சட்டி போடாம வந்துட்டேன். எப்படி நான் வீட்டுக்கு போறது? இங்க இன்னைக்குதான் போடல. என்னங்க சார்? எனக்கு என்னமோ இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சுரா சார். மனசா தலை விட்டுறாதீங்க சார். உங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பா நடக்கணுதா? தாலிய ரெடியா வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் நாம எவ்வளவு முயற்சி செஞ்சோம் எந்த பொண்ணும் கிடைக்கல. ஆனா இப்ப ஒரு பொண்ணு கண்ணடிச்சு தானாவே உங்கள வர சொல்றா. இந்த மாதிரி சந்தர்ப்பம் உங்களுக்கு எந்த ஜென்மத்திலயும் கிடைக்காது. போந்து விளையாடுங்க. சார், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. உள்ள என்ன நடக்குமோ என்னமோ. ஐயோ, எதுவும் நடக்காது சார். நான் தான் இங்க இருக்கல. உதவ வாங்குற ஒவ்வொரு தடவையும் நீ பக்கத்துல தானே இருக்க. ஐயோ, இப்ப அந்த மாதிரி நடக்காது சார். சார், ரோட் கிளியரா இருக்கு, போங்க. அலெக்டான்னு சொல்றியா? அலெக்டா நிஜமா? ஐயோ, நீங்க முதல்ல போங்க. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் கீழே நந்தன் நானே நந்தன். பெரிய கொடுமை நடந்து போச்சுடா. இந்த பொண்ணு என்ன ரேப் பண்ணி கற்பையே சூறையாடிட்டாடா. என்ன மன்னிச்சிருங்க, நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எனக்கு ஆம்பளை தோஷம் இருக்கு. தேர்ல ஓடுற குதிரை மாதிரி உள்ள ஆம்பளையோட தாம்பத்தியம் செஞ்சா தோஷம் போயிடுன்னு சில்காத்ரி ஜிஞ்சனக்கா சுவாமிஜி என்கிட்ட சொன்னாரு. சார், இனி காத்துக்கிட்டு இருக்கிறது சரியில்லை. அந்த பிரம்மதேவன் உங்களுக்காகவே பிறக்க வச்ச கண்ணி ராணி இவங்க. சீக்கிரம் தாலிய கட்டுங்க. நிருபர் ஆனந்தம் 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 தான். நம்ம கேட்ட உடமே வேட்டகாசம் தான்.